நாடுதிரும்பிய கோட்டபாய ராஜபக்சவை நேரில் சென்று சந்தித்து மகிந்த. எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கோட்டபாயவுக்காக தியாகம் செய்ய தயாராகும் பிரபல பெண். ஜாலில் பானின் விலை உயர்த்தப்படாதென அறிவிப்பு. நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு தக்க சமயத்தில் கிடைத்த உதவி. தொலைபேசி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது. புதிய விலை விவரங்கள் வெளியீடு. ரணிலின் பாரிய திட்டம் வெளிவந்தது. பலருக்கு அடிக்க உள்ள அதிர்ஷ்டம். சுற்றுலா பயணிகளின் வருகையில் திடீர் வீழ்ச்சி. நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று காலை அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 மேற்பட்டோர் கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று முன்தினம் நாடு திரும்பியிருந்தார். தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த கோட்டபாய ராஜபக்ச பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் அரசாங்கத்தினால் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றடைந்துள்ளார். நாடு திரும்பியுள்ள கோட்டபாய ராஜபக்சவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் வரப்பிரசாதம் என்பன வழங்கப்பட்டுள்ளதுடன் இதற்கமைவாக பிரமுகர் பாதுகாப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அக்டோபர் மாதம் வரையிலான எரிபொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தனது டுவிட்டர் பதிவில் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவை, போக்குவரத்து திட்டங்கள், எரிபொருள் இருப்புகளை பெறுவதற்கான நிதி வசதிகள் தொடர்பில் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக மற்றும் நிதி முகாமைத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வந்தால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சீதாரம் போல முன்வந்துள்ளார். விசேட வைத்தியராக இருந்த சீதாரம் போல கோட்டபாயவின் வியட் மகவின் உறுப்பினராக செயற்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான அவர் ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கிய கோட்டபாய ராஜபக்சவை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோட்டபாய இணக்கம் வெளியிட்டால் அதற்கு வாய்ப்பளித்து சீதா அரம்பே போலவின் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக பொதுஜன பெரமுன கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பொதுஜன பெரமுன கட்சியின் பெரும்பான்மையினரும் ராஜபக்சர்களும் கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மாவிலை உயர்த்தப்படாத நிலையில் வேதுப்பக உரிமையாளர்கள் பானின் விலையினை அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை என ஜாழ் மாவட்ட கூட்டுறவு வேதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் குணரட்னம் தெரிவித்துள்ளார். பானின் விலை நேற்று அதிகரித்துள்ள நிலையில் ஜாழ்பாண மாவட்டத்தில் பான் விலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, குறிப்பாக ஜாழ்பாண மாவட்டத்தில் பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா அனைத்து வேதுப்பக உற்பத்தியாளர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. அது தொடர்ச்சியாக வழங்கப்படும். விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. கொழும்பில் பானின் விலை உயர்த்தப்படுவதாக ஜாழ்ப்பாணத்தில் பானின் விலையை அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை. 12,050 பிரிமா நிறுவனத்தால் எமக்கு மா வழங்கப்படுகின்றது. எனவே ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 200 மேல் பானின் விலையினை அதிகரிக்க தேவையில்லை. அவ்வாறு யாராவது பானின் விலையினை அதிகரித்துவிட்டால் அவர்களுக்கு எரிபொருள் மற்றும் எரிவாயு பெறுவதற்கான சலுகைகள் நீக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதாவது வெதுப்பக உரிமையாளர்கள் யாராவது கோதுமை மா தேவைப்படுவோர் எமது சங்கத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலம் அவர்களுக்கு உரிய மாவினை கட்டுப்பாட்டு விலையில் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதிக விலைக்கு பானினை விற்க வேண்டிய தேவையில்லை. பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா விலை உயர்த்தப்படும் வரை பானின் விலை யாழில் உயர்த்தப்படாது என்றார். 1,000 அரிசியை இலங்கைக்கு கையளித்துள்ளதாக மியன்மார் அரசு செய்தி நிறுவனம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. மியன்மார் வர்த்தக நகரமான ஜாங்கோனில் உள்ள துறைமுகத்தில் வைத்து இந்த அரிசி கையளிக்கப்பட்டது. வெள்ளியன்று நடந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய மியன்மார் மத்திய வர்த்தக அமைச்சர் ஜுவாங் நைங்கோ, இந்த நன்கொடை மியன்மார் அரசு இலங்கை மக்கள் மீது காட்டும் அனுதாபத்தின் அடையாளமாகும் என்றார். இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நம்பிக்கையை அவர் நிகழ்வில் தெரிவித்தார். தற்போது பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு இந்த அரிசி நன்கொடை பெரும் உதவிகரமாக இருப்பதாக மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜே எம் பண்டார குறிப்பிட்டதுடன் மியன்மார் அரசாங்கத்திற்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார்.
தொலைபேசி கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தொலைபேசி சேவை வழங்குநர்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நிலையான தொலைபேசி, கையடக்க தொலைபேசி மற்றும் செய்மதி தொலைக்காட்சி சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. டாலரின் பெறுமதி தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் செயற்பாட்டு செலவுகள் மேலும் அதிகரிப்பதன் காரணமாக எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கையின் பிரதான தொலைபேசி சேவை வழங்குநர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்படி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்குட்பட்டு கையடக்க தொலைபேசிகள், நிலையான தொலைபேசிகள் மற்றும் இணைய வசதிகளுக்கான கட்டணங்கள் 20% அதிகரிக்கப்படும். மேலும் தொலைபேசி நிறுவனங்கள் நடாத்தும் செய்மதி மற்றும் கேபிள் தொலைக்காட்சி சேவைகளுக்கான கட்டணம் 25% அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த சேவைகளுக்கு பொருந்தும் மதிப்பு கூட்டு வரி அல்லது வட்வரி விகிதமும் வரும் திங்கட்கிழமை முதல் 3% அதிகரிக்கப்பட்டு புதிய வட்விகிதமும் 15% அதிகரிக்கப்பட உள்ளது. பாரியதொரு அமைச்சரவை பட்டாளத்தை நியமிக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி எஞ்சியுள்ள அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களை அடுத்து சில நாட்களுக்குள் நியமிக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதுள்ள 18 அமைச்சரவை அமைச்சர்களுடன் 40 பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்க அதிபர் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 35 இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 75 உயரும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. ஜூலை மாதத்தில் 47,293 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த எண்ணிக்கை 20% குறைந்தது, 37,760 உள்ளது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாத இறுதி வரை 496,420 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த வருடம் இலங்கைக்கு 1,000,000 சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு அதனை நிறைவு செய்வதற்கு இன்னும் 4 மாதங்களில் 500,000 சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தில் இங்கிலாந்து, இந்தியா மற்றும் ஜேர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.